வணக்கம். என் பேர் லோகநாதன். நான் குளோ பவர் இன்ஜினியரிங் என்ற ஒரு கம்பெனியை சென்னையில் ஆரம்பிச்சிருக்கேன். அது ஆரம்பிக்கிறதுக்கு உந்துதல் என்ன அப்படின்னு சொன்னாக்க, சோலாரை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நாட்டில் எல்லாம் சோலார் தேவை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நான் ரொம்ப நாளாக வந்து கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, இதை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில், ஒரு பவர் ப்ரொடியூசிங் கம்பெனியில் வந்து வேர்ல்டு லெவலில் பெரிய கம்பெனியில் நான் வந்து ஒரு என்ஜினியர் லெவலில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் குவாலிட்டி கண்ட்ரோல் இருந்திருக்கேன், குவாலிட்டி அஷூரன்ஸ் இருந்திருக்கேன், பர்ச்சேஸ் இருந்திருக்கேன், வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் நல்ல பொசிஷனில் நான் இருந்திருக்கேன். சரின்னு சொல்லிட்டு அதனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ரிட்டையர்மெண்ட்டும் ஆனதுக்கப்புறமா பேப்பரில் வந்து பார்த்தேன், அதுக்கப்புறமா ஐஎல்எஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த சோலாரில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்றத கேள்விப்பட்டேன். பேப்பர்லேயும் பார்த்தேன், சரின்னு வந்து இங்கே அப்ரோச் பண்ணேன். அங்கே எம்டி நல்லா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சரி, அது சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறமா நான் அதை வந்து, ஏன்னா நான் ஏற்கனவே வந்து நான் வந்து நல்லா பவர் இண்டஸ்ட்ரியில் குவாலிஃபை ஆனதுனால அவர் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து, அவரும் அவங்களுடைய ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க வந்து சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வந்து திருப்திகரமாக இருந்துச்சு. இதில் ஜாயின் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வேணும் ஒன்று, ரெண்டாவது வந்து இப்போ ப்ரெசண்ட் சோலாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால நான் அதை ஜாயின் பண்ணேன், கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணேன். இவங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது டெக்னிக்கல் மாத்திரம் இல்லை, எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணுறது, என்ன காம்பனண்ட் வரும், அது டிசைனு, அது சொல்லிக் கொடுத்தது இல்லாமல் என்டர்பிரினர்ஷிப்பாகவும் அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அதை கைட் பண்ணாங்க. எப்படி வந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து ஃபுல்லாக சொன்னாங்க. இது வந்து எனக்கு வந்து முழு வீச்சில் எனக்கு வந்து போதுமானதாக இருந்தது, ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கும் போதுமானதாக இருந்தது. இவங்க வந்து கவர்மெண்ட் ஆஃப் இதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கைட்லைன்ஸை ஒர்க் பண்ணுறாங்க. எம்எஸ்எம்இ மூலிமா அந்த இதுவும் வச்சுருக்காங்க. அதனால் வந்து எனக்கு வந்து இதில் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இவங்க சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ட்ரூவாகவும் இருந்துச்சு, ப்ரூவாகவும் இருந்தது. அதனால் வந்து நான் அதில் ஜாயின் பண்ணி கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால நான் வந்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதனுடைய ஸ்கில்லை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டு என்னோடய கம்பெனியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணேன், எம்எஸ்எம்இயில் ரிஜிஸ்டர் பண்ணேன். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு டெடாவில் வந்து என்லிஸ்டாகவும் ஆகிட்டு வியாபாரம் பண்ணேன். வியாபாரம் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் சில கஷ்டங்கள், அதாவது நம்மளை பற்றி வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது, இந்த கம்பெனியை பற்றி சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாது ஒன்று, ரெண்டாவது வந்து இந்த ஃபீல்டு சோலாரை பற்றி தெரியாது. இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 லட்சம் ரீச் ஆகியிருக்கேன். ஆனால் எனக்கு என்கொயரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மேலே பண்ணுறதுக்கு எனக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது.